ஆலங்குளம் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி கோதா என்றாலும் நாடார் ஓட்டுகளை குறிவைத்து படை ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடார் களமிறங்கியுள்ளார் சென்னையில் வசிக்கும் இவர் பிரச்சாரத்திற்காக ஆலங்குளத்தில் வீடு எடுத்து தங்கியுள்ளார் தினமும் காலை மாலையில் கிராமம் கிராமமாக சென்று ஓட்டு கேட்கிறார் செல்லும் இடமெல்லாம் பெரும் கூட்டம் திரள்வதால் குஷியில் மிதக்கிறார் இவருக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் என புரியாமல் திமுகவின் பூங்கோதையும் அதிமுகவின் மனோஜ் பாண்டியனும் உள்ளனர் வாலிபர்கள் கூட்டம் ஜாதி பாசத்தில் வந்தது என வைத்துக்கொண்டாலும் பெண்கள் ஏனையா இப்படி ஓடி ஓடி வருகிறார்கள் அவர் பேச்சை கேட்க என்று இரு முகாமிலும் பட்டிமன்றம் ஹரிநாடார் பேசுவதை கேட்க அவ்வளவு ஆர்வமா உங்களுக்கு என சில பெண்களை விசாரித்த போது பளிச்சென பதில் வந்தது ஐயைய அவர் என்ன பேசுறாருன்னு கேட்க வரலங்க கிலோ கணக்குல தங்க நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சொன்னாங்களா என்றனர் அது சரி நகை கடையே நடந்து வந்தால் யாருக்குதான் வேடிக்கை பார்க்க தோன்றாது ஹரிநாடா கழுத்திலும் காதிலும் கையிலும் சுமக்கும் நகைகள் நாளை கால் கிலோ போடும் நகைகளை தினமும் மாற்றுவது அவருக்கு பொழுதுபோக்கு அவரிடம் உள்ள மொத்த நகைகள் பதினோரு கிலோ இருநூறு கிராம் அதன் மதிப்பு கோடி ரூபாய் சென்ற ஆண்டு இடைத்தேர்தலிலும் ஹரிநாடார் போட்டியிட்டார் அப்போது ஏழு புள்ளி ஐந்து கிலோ தங்கம் இருப்பதாக தெரிவித்தார் ஒன்றரை ஆண்டில் மூன்று புள்ளி ஏழு கிலோ தங்க நகை புதிதாக வாங்கி குவித்திருக்கிறார் ஏன் இந்த தங்க முகம் என்று அவரிடம் கேட்டால் எனக்கே தெரியலையே தங்க அவ்வளவு உசுறு புது டிசைன்ல நகை வந்திருக்குன்னு யாராவது சொன்னா உடனே ஆர்டர் கொடுத்து வாங்கி போட்டுக்குவேன் என்கிறார் வெற்றி வாய்ப்பு எப்படி என்ற போது நாங்குநேரியே காட்டிலும் ஆளுங்குளம் தொகுதியில ஜனங்களுக்கு என்னைய ரொம்பவே பிடிச்சிருக்குலா வெற்றி நமக்குதான் என்கிறார் பொண்ணும் கண்ணும் மின்ன